அனைவருக்கும் வணக்கம். I feel like plus present participle. இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம ஆயிரக்கணக்கான சென்டென்சஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு மிகவும் பயனுள்ள ஒரு கம்யூனிகேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன் தான் இது. இதை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம், நம்மளுடைய டிசைரை எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமது பல்வேறு வகையான விருப்பங்களை வெளிப்படுத்துவதற்கு இந்த ஐ ஃபீல் லைக் என்ற கம்யூனிகேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன் போதுமானதாக இருக்குது. நாம் செய்ய வேண்டியது இந்த ஐ ஃபீல் லைக் அப்படிங்கிறதுக்கு பிறகு ஒரு வெர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம், அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஆட் பண்ணி நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லலாம். அது நம்மளுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், எனக்கு உன்கிட்ட பேசணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஃபீல் லைக் டாக்கிங் டு யூ, பேசணும் போல் அப்படிங்கிறதுக்கு இந்த டாக்கிங் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிற வேண்டியதான். டாக்கோட ஏஎன்ஜி ஃபார்ம் டாக்கிங். ஸோ ஐ ஃபீல் லைக் டாக்கிங் டு யூ அப்படின்னா எனக்கு உன்கிட்ட பேசணும் போல் இருக்குது. ஸோ இதை மாதிரி இன்னொரு நாலு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். ஐ ஃபீல் லைக் பிளேயிங் செஸ், எனக்கு செஸ் விளையாடணும் போல் இருக்குது. ஐ ஃபீல் லைக் ரைடிங் த பைக், எனக்கு பைக் ஓட்டணும் போல் இருக்குது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். I feel like eating ice cream, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருக்குது. I feel like sleeping now, எனக்கு இப்போது தூங்கணும் போல் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த ஃபீல் லைக் அப்படிங்கிறத ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன விஷயம் நாம் வந்துட்டு சொல்ல விரும்புகிறோமோ அல்லது என்ன விருப்பத்தை நாம் தெரியப்படுத்த விரும்புகிறோமோ அதனுடைய ஐஎன்ஜி ஃபார்ம், அதாவது அந்த வெர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ இதன் மூலமாக நம்மளுடைய விருப்பத்தை இங்கிலீஷில் ஈஸியாக வெளிப்படுத்திடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம பல்வேறு வகையான விருப்பங்களை இங்கிலீஷில் வெளிப்படுத்த முடியும். இதுக்கு நிறைய கிராமர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பண்ணணும் போல் இருக்குது அல்லது பண்ணணும்னு தோணுது அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்த்தோம். இப்போது ஒரு விஷயத்தை பண்ணணும்னு தோணலை அப்படின்னு நெகட்டிவில் எப்படி சொல்கிறது? வெரி சிம்பிள். அந்த ஃபீல் லைக் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி டோன்ட், அதாவது ஐக்கும் ஃபீல்க்கும் இடையில டோன்ட் மட்டும் சேர்த்திங்கன்னா போதும், எனக்கு இப்படி பண்ணணும்னு தோணலை அப்படிங்கிற அர்த்தத்தில் நிறைய சென்டென்ஸ் நாம் மேக் பண்ண முடியும். ஐ டோன்ட் ஃபீல் லைக் அப்படிங்கிறத ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு வெர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம், அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணி நமக்கு ஒரு விஷயத்தை பண்ணணும்னு தோணலை அப்படிங்கிறத இங்கிலீஷில் நாம் சொல்லலாம். ஒரு ஃபைவ் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நான் இங்கே கொடுக்குறேன், அதை வச்சு நிறைய சென்டென்சஸ் நீங்கள் மேக் பண்ணி பாருங்கள். ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஸ்டாண்டிங் அப், எழுந்து நிற்கணும்னு எனக்கு தோணலை. ஐ டோன்ட் ஃபீல் லைக் சைனிங் ஹியர், இங்கே கையெழுத்து போடணும்னு எனக்கு தோணலை. ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஃபைட்டிங் வித் தெம், அவங்களோட சண்டை போடணும்னு எனக்கு தோணலை. ஐ டோன்ட் ஃபீல் லைக் வாட்சிங் த ஃபில்ம், இந்த படம் பார்க்கணும்னு எனக்கு தோணலை. ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஒர்க்கிங் வித் யூ, உன்னோட வேலை பார்க்கணும்னு எனக்கு தோணலை. ஸோ இந்த மாதிரி விருப்பமில்லை அப்படிங்கிறதையுமே வந்துட்டு இந்த ஐ டோன்ட் ஃபீல் லைக் என்ற இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு நாம் இங்கிலீஷில் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் வந்து நாம் மேக் பண்ணி பார்க்கணும், நம்மளுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். தட்ஸ் இட். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் டு இம்ப்ரூவ் யர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இஃப் இட் இஸ் ரியலி யூஸ்ஃபுல், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.